ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தமிழ் சொல் வளம் நம்ம நாலு டாபிக் நம்ம போன வீடியோல பார்த்தோம் அது என்னென்ன டாபிக்னா அடிவகை கிளை பிரிவுகள் காய்ந்த அடியும் கிளை கிளையும் பெயர் பெறுதல் இலை வகை கொழுந்து வகை பூவின் நிலைகள் ஸோ இந்த நம் இதெல்லாம் பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சு வகைகள் ஸோ எந்தெந்த பிஞ்சு நம்ம எப்படி எப்படி எந்தெந்த பேர் வச்சு அழைக்கணுன்றத பார்க்க போகிறோம் தாவரத்தின் பிஞ்சு வகைகள் பிஞ்சுனா இது இப்போ ஒரு மாங்காய் அந்த மாங்காய் வந்து பூவிலருந்து முளைக்கிறது தான் வந்து பிஞ்சு சொல்லுவாங்க ஒரு பூ கனியாக மாறுறது காயாக மாறுறது தான் பிஞ்சு எப்படி எப்படி எதை சொல்லணும்னு பார்க்குறோம் பூவோடு கூடிய இளம் பிஞ்சு அதாவது பூம்பிஞ்சுன்னு எப்படி எதை சொல்லணும்னா பூவு பூவுல இருந்து முளைக்கிறது தான் நம்ம பூம்பிஞ்சு சொல்லுவோம் அதுல இருந்து ஒரு காயா மாறுறத பிஞ்சுன்னு சொல்லுவோம் இளம் காய பிஞ்சுன்னு சொல்லுவோம் மாம்பிஞ்சு அதை வடுன்னு சொல்லணும் வடு மாங்காய் சொல்லுவோம் தெரியுங்களா அது பலா பிஞ்சு எப்படி சொல்லணும் மூசு இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது நிறைய பேர் சொல்லி எல் பிஞ்ச கப்பை சொல்லணும் குறும்பை அதாவது தென்னை பனை இதுல இருந்து வர

அது எப்படி சொல்லுவோம் தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்காக காய்களையோ கனிச்சொரு கடிங்களையோ கூறுறது அவரை காய் துவரை அவரை துவரை முதலியவற்றின் குழைய எப்படி சொல்லணும் கொத்து கொடி முந்திரி போன்ற போன்ற போன்றவற்றின் குலைய குலைதான் சொல்லணும் வாழை குலைய தாறு சொல்லணும் கொளத்தளிர்ச்சி அப்படின்னும் போது அது தாறு வாழை தாறு தானே சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாருங்க கேழ்வரகு சோளம் கதிர் சொல்லுவாங்க கதிர் முற்றுக்கு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் கதிர் முற்று இருக்கு அழகு அல்லது சொல்லணும் வாழைத்தாற்றின் பகுதி சீப்பு சொல்லணும்ல ஒரு சீப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லணும் வாழைத்தாற்றின் ஒரு பகுதியை வந்து சீப்பு அப்படி சொல்லணும் இதுல இதுல வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு என்னன்னா கெட்டு போன காய்கறி காய்கனிக்கு கூட ஒரு ஒரு பேர் வச்சிருக்காங்க நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் பாருங்க நுனியில் சுருங்கிய காய் அதாவது ஒரு ஒரு இடத்துல ஒன்று இப்ப நுனியில் மட்டும் அது சுருங்கி இருக்கு கெட்டு போயிருக்குன்னா அதை சூம்பல் சொல்லணும் மொத்தமாவே சுருங்கிய பழத்தை சிவியல் சொல்றாங்க புழு பூச்சி அரிச்ச காய் கனிய சொத்தைன்னு சொல்லணும் சூடு பட்டு பழுத்த பிஞ்சிலேயே பழுத்துறது சொல்லுவோம்ல அத வெம்பல் நெக்ஸ்ட் குழு குளுத்த பழம் அதாவது ரொம்ப இந்த பனிக்காலத்துலலாம் பார்த்துருக்கீங்களா ஒரு பழம் வந்து இப்படி வெடிப்பு விட்ட மாதிரி இருக்கும் அது என்ன சொல்றாங்க சொல்லியிருக்காங்க அழியல் நெக்ஸ்ட் குழு குளுத்த நாரிய பழம் அல்லது காய் அதாவது அழுகி போயிடும் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த பழத்தை பிரிக்கும் போதே அதை நம்ம அழுகல் பதராய் போன மிளகாய் அதை சொண்டு அப்படின்னு நம்ம சொல்லணும் நெக்ஸ்ட் கோட்டான் காய் அல்லது கூகை காய் கோட்டான் கூகை ரெண்டு ஒண்ணுதான் அதாவது ஆந்தை ஆந்தையும் கோட்டானுந்த பழத்தை என்னன்னு சொல்லுவாங்க தேரை அமர்ந்த பழத்தை தேரைக்காய் அதாவது வந்து கெட்டு போனத தேரைக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்டக்காய் அள்ளிக்காய் தென்னையில் கெட்டக்காய் ஒல்லிக்காய் நெக்ஸ்ட் பழத்தோட தோல் வகையும் கொடுத்துருக்காங்க தொழி மிக மெல்லியது தொளி இதை நம்ம பேச்சு மொழி நினைச்சிட்டு இருப்போம் பட் அது ஒரு வார்த்தை உண்மையான வார்த்தை தான் மிக மெல்லியது தோல் திண்ணமானது திண்ணமானதுனா திக்கா இருக்கும் வன்மையானதுன்னா பிரிக்க முடியாம ரொம்ப ஹார்டா இருக்கிறது வன்மையானது ஓடு சூறையின் ஓடு குடுக்கை தேங்காய் நெற்றியின் மேல் பகுதி மட்டை மட்டை மட்டையை உரிக்கணும் சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கோம் நெல் கம்பு அதோடைய தோல் வகையை உமின்னு சொல்லியிருக்காங்க வரகு கேழ்வரகு அதோடைய மேல் கொம்மை சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மணி வகை தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் கூலம் அதாவது நெல் புல் கம்பு முதலிய தானியங்களை கூலம் சொல்லணும் அவரை உளுந்து முதலியவற்றை பயிர் வேர்க்கடலை கொண்டை கடலை கடலை வகைகள் கத்தரி மிளகாய் இது விதை வகைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது விதை வகைகள் புலி காஞ்சிறை முதலியவற்றின் வித்து காஞ்சிரினா நஞ்சு மரம் நச்சு மரம் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த நச்சு மரம் நம்ம அந்த அரளிக்காய் அரளி பூச கேள்விப்பட்டிருக்கோம் வந்து நச்சு மரம் நெக்ஸ்ட் பாருங்க வேம்பு ஆமணவுக்கு முதலியவற்றின் வித்து முத்துன்னு நம்ம சொல்லணும் மா பனை கொட்டைன்னு சொல்லணும் தென்னையின் வித்து தேங்காய் அவரை அதோடைய பயிர்களை முதிரை அப்படின்னு நம்ம சொல்லணும் இன்னொன்று இளம் பயிர் வகைகள் இளம் பயிர்னா சின்ன இப்போ விதையா போடுறதுதான் வந்து இளம் பயிர் வகைகள் சொல்வாங்க அதுலேருந்து இருந்து முளைச்சி வருது நாற்று நெல் கத்திரி முதலியவற்றின் இளநிலையை நாற்று சொல்லணும் மா புலி வாழை முதலியவற்றின் இளநிலையை கன்று மாங்கன்று ஆ மாங்கன்று புளிய கன்று புளியங்கன்று வாழை கன்று சொல்வாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் குர்த்து வாழையின் இளநிலையை குருத்து தென்னையின் நிலநிலைய பிள்ளை சொல்வாங்க தென்னம்பிள்ளை கேள்விப்பட்டிருக்கீங்களா சோ இந்த மாதிரி தமிழ்ல சொல் வளங்கள் நிறைய தான் தமிழ் சொல் வளம் சொல்லிட்டு நமக்கு ஒரு லெசன் இருக்கு இந்த அடிவகைகள்லாம் நீங்க எப்படி படிக்கிறீங்க அடிவகை கிளை பிரிவுகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்றதை விட நீங்கள் மைண்ட் மேப் போட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி மைண்ட் மேப் போட்டு தரது அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படி பா அப்படி படிக்கும் போது நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் மறக்காம இருக்க முடியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்